வெல்கம் டு ஆயிஷாஸ் கிச்சன். ஆண்டனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு என்னன்னா, நான் ஒரு 5 டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் சொல்ல போறேன். அதில் வந்து முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு முட்டை இப்போ வேக வைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸு முட்டையை வேக வைக்கிறோம்னா, அந்த வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா, அதில் வந்து தோல் உடையும்ல மேலே கிராக் ஆகும்போது ரொம்ப அப்படி கிராக் ஆகி உள்ள தண்ணியெல்லாம் போகாது, கிராக் ஆகாமல் வேக வைக்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். அடுத்து செகண்ட் டிப்ஸ் வந்து, ரெண்டாவது வந்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கிறோம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதே மாதிரி நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்தோம்னா, அந்த உள்ளே போய் அந்த தண்ணி, அந்த உள்ள அந்த சதப்பகுதியிலாம் நமக்கு வந்து தண்ணி உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே இதெல்லாம் தண்ணியிலலாம் அந்த உருளைக்கிழங்கோட பீசஸ்லாம் நமக்கு சாதாரணமாக வெளியே வரும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்ம சால்ட் போட்டுட்டு வேக வச்சோம்னா நல்லா நீட்டாக மேலே உள்ள ஸ்கின் விரியாமல் அழகாக வேக வெந்துடும். செகண்ட் டிப்ஸ். தேர்ட், நம்ம எப்பயுமே சோப்புக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து போட்டு வைக்கக்கூடாது. எப்பயுமே ஈரம் இல்லாமல் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாக்ஸில் அப்படி போட்டு வச்சோம்னா தான் நமக்கு வந்து இதில் கிருமிகள் சேரும். நம்ம ஈரத்தோடு இதில் போட்டு வைக்கும் போது கிருமிகள் சேரும். அதனால் தனியாக இப்படி வந்து எப்பயும் நல்லா புளிஞ்சிட்டு ஒரு தனி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா அது ட்ரையாக இருக்கும். இதுவும் சோப்பும் நமக்கு ட்ரையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது, இல்லைன்னா இதில் நமக்கு கிருமி ஃபார்ம் ஆகும். டிப்ஸில் வந்து நம்ம பன்னீர் வாங்குகிறோம். பன்னீர் வாங்கினா நம்ம உடனே சில நேரம் நம்ம செய்ய முடியாது, ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆகலாம், இல்லை அப்படி ஒரு 4-5 நாள் வரையும் நம்ம இது மாதிரி வைக்கலாம். ஒரு பன்னீர் வாங்கிட்டு அதை வந்து ஒரு தண்ணியில் உள்ள பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இது அதில் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணியை மாற்றிடலாம். அது மாதிரி ஒரு 4 நாள் வரையில் மெயின்டைன் பண்ணலாம். 4-5 நாளைக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பன்னீரை வச்சுருந்தோம்னா கெட்டு போகாது. 4 நாளைக்குள்ளே தான் யூஸ் பண்ணோம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னா, பச்சை மிளகா நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு 10-15 டேஸ் ஸ்டோர் பண்ணணும்னா, இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு பச்சை மிளகாயோடைய காம்பில் நம்ம எடுத்துடணும். எப்பயுமே பச்சை மிளகாயோட காம்பு எடுத்துட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர், அதே மாதிரி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வரையும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆயிஷாஸ் முகல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஆயிஷாஸ் முகல் கிச்சன் நீங்கள் ஒரு ரெசிபி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதில் இங்கே இந்த ஆயிஷாஸ் முகல் கிச்சன் இங்கே இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய என்னுடைய எல்லா மற்ற வீடியோஸும் வந்துடும், மற்ற வீடியோஸ் ஃபுல்லாக வந்துடும். அதனால் ஒரு ரெசிபி பார்க்கும் போது நீங்கள் மற்ற ரெசிபி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் வந்து இந்த ஆயிஷாஸ் முகல் கிச்சனை வந்து கீழே இருக்க இந்த ஆயிஷாஸ் முகல் கிச்சனை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா வீடியோஸும் வரிசையாக வந்துடும். நான் ஒரு 32 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன், எல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.